நான் என் பேர் சுனிதா. நான் வந்து 2 இயர்ஸ் பேக் தான் இந்த மெடிடேஷன் இதுக்கே வந்தேன். நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நானும் சேர்ந்தது வந்து ஃபஸ்ட்டு கேசவன் மாஸ்டர் த்ரூவாக தான். அவர் தான் கம்பல் பண்ணி பண்ணி பாருங்கள் மேடம், இதில் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு அப்படின்னு பார்க்குக்கு போனப்போ கூப்பிட்டாரு. ஸோ அதை கண்டினியூ பண்ணோம். பண்ணப்புறம் தான் வந்து அதனுடைய பெனிஃபிட்ஸ் என்னென்னு தெரிஞ்சுது. பிஃபோர் என்னோடய லைஃப் பிஃபோர் மெடிடேஷன் அண்ட் ஆஃப்டர் மெடிடேஷன் பார்த்தீங்கன்னா, பிஃபோர் மெடிடேஷன் வந்து எனக்கே என் மேலே எந்த கான்ஃபிடென்ஸும் கிடையாது. வெறும் வீட்டில் சமைப்போம், பசங்களை பார்த்துப்போம், இவ்வளோ தான் நம்மளால் பண்ண முடியுன்ற நிலைமையில தான் நான் இருந்தேன். அதே மாதிரி கொஞ்சம் வேலை செஞ்சால் டயர்டாயிடும், உடனே டயர்டாயிடும். எந்த இதுலேயும் எனக்கு வந்து நம்பிக்கையே கிடையாது, என்னால் இந்த வேலையை செய்ய முடியுன்ற கான்ஃபிடென்ஸே என்கிட்ட கிடையாது முன்னாடி. பட் ஆஃப்டர் மெடிடேஷன் எப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ என்னால் எது ஒன்றா செய்ய முடியும், என்னால் முடியாதது எதுவுமே இல்லைன்ற போல தான் இப்போ ஆயிடுச்சு. இப்போ வந்து பிரமிட் பார்ட்டி ஆஃப் இந்தியாலேயும் நாங்கள் வந்து ஃபேம்ப்ளெட் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு போயிருக்கோம். அதே மாதிரி இப்போ மெடிடேஷன் நம்மளுக்கு தெரிஞ்சதை 4 பேருக்கு சொல்லி கொடுக்கணுன்றதெல்லாம் எனக்கு அவ்வளோ வராது. பட் வந்து இப்போது அந்த அஞ்சுகம் ஸ்கூலில் போயிட்டு பசங்களுக்கு, ஏன்னா இப்போ வந்து சின்ன பசங்களுக்கு தான் இப்போ வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து மெடிடேஷன் சொல்லி கொடுத்தோம்னா ஃப்யூச்சர் சொசைட்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினச்சோம். சரி, நம்மளால் என்ன முடியுமோ போய் செய்யலான்னு சொல்லிவிட்டு அஞ்சுகம் ஸ்கூலில் நிறைய மாஸ்டர்ஸோடு சேர்ந்து நானும் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன், போய் சொல்லி கொடுத்துருக்கேன். பசங்களும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக கற்றுக்குறாங்க. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, எல்லாமே வந்து நம்மளால் பண்ண முடியும், என்னால் ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லாக இந்த சொசைட்டிக்கு ஏதாவது செய்ய முடியுன்ற நம்பிக்கையில் நான் இருக்கேன். அதே போல் எல்லா 2 இயர்ஸ் தான் ஆயிருக்கு, இதை அப்படியே கண்டினியூ பண்ணி இன்னும் என் வீட்டில் இருக்கவங்க யாரும் இதுக்கு வரலை. பட் வந்து ஹோப் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் அவங்களும் இதை வந்து இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் அனுபவிப்பாங்க. நீங்களும் அதே மாதிரி எல்லாரும் செஞ்சு எல்லாம் ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ.